வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்மளுடைய வாக்கிட்டம்ல சேனல்ல பாக்குறது என்னன்னா, முக்கியமா படிக்கட்டுகள் ஏறுவதால இவ்வளவு நன்மைகளா அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வியக்கிற அளவுக்கு நன்மைகள் இருக்கு. அது மட்டும் இல்லாம ஒரு படிக்கட்டுகள் ஏறுவதால நம்ம உடல்ல இருந்து இவ்வளவு கலோரிஸ் நம்மளால எரிக்க முடியுமா அப்படிங்கிற அளவுக்கு இருக்கு. அதை பத்திய தெளிவான விளக்கங்கள் தான் இன்னைக்கு சேனல்ல பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி, இன்னைக்குதான் முதல் முறையா நம்ம ஆயுதமுள்ள சேனல்ல பார்க்க வந்திருக்கீங்கன்னா, மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. சேனலுக்குள்ள மருத்துவ குறிப்புகளும் இயற்கை தொடர்பான பாரம்பரியமான உணவு பழக்கங்களையும் பதிவேற்ற செஞ்சுட்டு இருக்கோம். நம்மளுடைய உடல் இயக்கம் அப்படிங்கிறது நம்ம ஆரோக்கியத்தோட சம்மந்தப்பட்டதுதான். கடினமா உடல் உழைப்பு செய்யாவிட்டாலும் உடலுக்கு தேவையான சில உடற்பயிற்சிகளை மேற்கொண்டாதான் நம்ம உடல் வந்து ஆரோக்கியமா இருக்கும். நம்மளுடைய தசைகள் வலிமையாகிறதுக்கும் ஹார்மோன் வந்து சமநிலையில இருக்கிறதுக்கும் அதை தாண்டி நம்மளுடைய மனது வந்து ஆரோக்கியமா இருக்கிறதுக்கும் சில உடற்பயிற்சிகள் டெய்லியும் செய்து கொள்வது உடலுக்கு ஆரோக்கியமானது. சரி, என்ன மாதிரியான உடற்பயிற்சிகள் மேற்கொள்ளலாம் அப்படின்னு இருக்கலாம். சிலருக்கு வந்து நேரமே இருக்காது, ஓடிக்கொண்டே இருப்பார்கள். அவர்கள் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா, அலுவலகங்களுக்கு போகும்போது லிப்ட் அந்த மாதிரி பயன்படுத்தாம படிக்கட்டுகளை பயன்படுத்துவது உடலுக்கு ஆரோக்கியமானதுன்னு சொல்லப்படுது. இது வந்து சில ஆராய்ச்சிகளையும் கண்டுபிடிச்சு சொல்லியிருக்காங்க. படிக்கட்டு ஏறுவது அன்றாட வாழ்க்கை முறை மற்றும் வேலையில் உடல் ரீதியா நம்மள சுறுசுறுப்பா இயங்குவதற்கும் உறுதுணையா இருக்கும். சில நினைத்துக்குவாங்க, ஒரு வயது ஆனதுக்கு அப்புறமா நம்ம படிக்கட்டுக்குள்ள ஏற முடியாது அப்படின்னு. இந்த படிக்கட்டுகள் ஏறுவது அப்படிங்கிறது எல்லா வயதிற்கும் ஈக்குவலானதுன்னு தான் சொல்லலாம். இது ஒட்டுமொத்த வாழ்க்கை தரத்தையே நம்மள மேம்படுத்துவதும், அதாவது வயதானவர்களும் இந்த படிக்கட்டு ஏறுவதை தொடர்ச்சியாக பழக்க வழக்கத்துல கொண்டு வரணும் அப்படிங்கிறது தான் உண்மையா தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். நிறைய பேர் நடைப்பயிற்சி மேற்கொள்வாங்க, அதை ஓடுவாங்க. இதையெல்லாம் தாண்டி அதிக கலோரியை எரிக்கிறதுக்கு பயன்படுவது நம்ம படிக்கட்டுக்குள்ள ஏறுது. அப்போ ஒரு படிக்கட்டு ஏறுவதால எவ்வளோ கலோரிகள் நம்மளுக்கு எரிக்கப்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 0.17 கலோரிகள் வந்து எரிக்கப்படும். அதே கீழே இறங்கும் போது 0.05 கலோரிகள் நம்ம உடல்லிருந்து எரிக்கப்படுது. அப்போ நீங்களே வந்து இதை கால்குலேட் பண்ணிக்கலாம், ஒரு நாளைக்கு எத்தனை படிக்கட்டுகள் ஏறுறீங்க, எவ்வளோ கலோரிகள் நம்ம உடல்லிருந்து எரிக்க முடியும் அப்படிங்கிறதையும் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஒவ்வொரு நாளைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு அரை மணி நேரமாவது படிக்கட்டில் ஏறி இறங்கணும் அப்படின்னா உடலில் இருக்கக்கூடிய கலோரிகள் எல்லாமே எரிஞ்சிரும். எடை குறைக்கணும்னு நினைக்கிறவங்க அந்த படிக்கட்டுகளில் ஏறி இறங்குவதை வந்து தொடர்ச்சியாக செய்து கொள்வது உடலுக்கு ஆரோக்கியமானது. இது வந்து உடல் எடையை குறைப்பதுக்கு மட்டும் கிடையாதுங்க, இதய துடிப்பு, உடலை வந்து நம்மளை சமநிலையில் வச்சுக்கிறதுக்கு முக்கியமாக கார்டியோ உடற்பயிற்சியாகவும் இதை கருதப்படுது. அதாவது தசை வந்து வலிமையடைவதற்கும் இது உறுதுணையாக இருக்கும். மேலும் படிக்கட்டுகள் ஏறுவது இதய துடிப்பை மேம்படுத்துவதோடு நம்மளுடைய அந்த வாஸ்குலர்ங்கிறத செயல்பாட்டையும் துரிதப்படுத்தும். அதனால உடல்ல இரத்த ஓட்டம் வந்து சீராக ஓடும், கொழுப்புகள் வந்து அதுல வந்து கட்டுவதை வந்து தடைபடும். இதனால வந்து நம்மளுக்கு ஹார்ட் அட்டாக் அந்த மாதிரி பிரச்சனைகள் வராம நம்மள பாதுகாத்துக்கலாம். மொத்தமா இதயத்தினுடைய ஆரோக்கியத்திற்கு படிக்கட்டு ஏறுவது சிறந்தது. அது மட்டும் இல்லைங்க, படிக்கட்டு ஏறுவதால நம்ம இடுப்பு பகுதிக்கு கீழே இருக்கக்கூடிய தசைகளுக்கு நல்ல பயிற்சியா இருக்கும். முழு உடலையும் படிக்கட்டுகளில் தாங்க செய்வதால அடிவயிறு, இடுப்பு, தொடைகள் மற்றும் கால்கள் உள்ள தசைகள் வந்து நல்ல வலிமையடையும். ஒரு நாளைக்கு அரை மணி நேரம் படிக்கட்டுகள் ஏறி இறங்குவதால முக்கியமா இப்ப இறக்கக்கூடிய இதய நோய் அப்படின்னு சொல்லக்கூடிய, அதாவது ஹார்ட் அட்டாக்ல இருந்து நம்மளை பாதுகாத்துக்கலாம். படிக்கட்டு ஏறுவது இதய நோய்களால ஏற்படும் இறப்பை நம்ம குறைத்து கொள்ள முடியும். குறிப்பா வயதானவர்கள் வந்து நடக்கிறதுக்கும் உடல் வலிமைக்கும் தசைகளை வந்து நல்ல ஒருங்கிணைப்பு பயன்படுத்துவதற்கும் இந்த படிக்கட்டுகள் ஏறுவது வந்து உறுதுணையா இருக்கும். படிக்கட்டுகள் ஏறுவதால உடல் மட்டும் இல்லைங்க, மனத அளவுலயும் நம்மளுக்கு வந்து சோர்வு தன்மை அண்டாது. சுறுசுறுப்பா அன்னைக்கு நாள் முழுவதும் செயல்படுறதுக்கு உறுதுணையா இருக்கும். அதனால படிக்கட்டுகள் ஏறுவதால நம்மளுடைய உடல் எடை குறைவது மட்டும் இல்லாம இதயத்தை வந்து நம்ம பாதுகாப்பா வச்சுக்கலாம். இதயத்துல வந்து இரத்த குழாயில அடைப்புகள் ஏற்படாம நம்மள பாதுகாத்துக்க முடியும். அது மட்டும் இல்லாம கால் தசைகள், தொடைகளோட தசைகள், இது எல்லாமே வந்து வலிமை பெறத்திற்கும் உறுதுணையா இருக்கும் அப்படிங்கறத கண்டிப்பா தெரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஏற்கனவே நம்ம நடைப்பயிற்சி செய்யறதுனால என்ன நன்மைகள் அப்படிங்கறத பார்த்தோம். இப்ப படிக்கட்டுகள் ஏறுவதால நன்மைகள் என்ன தெரிஞ்சுக்கிட்டோம். நம்மளுடைய உடல்ல கலோரியை எரிக்கணும்னு நினைக்கிறவங்க தாராளமா படிக்கட்டுகளை ஏறி இறங்கலாம் அப்படிங்கறத இந்த வீடியோ மூலம் தெரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி பயனுள்ள தகவலை தெரிஞ்சுக்கிறதுக்கு மறக்காம நம்ம வாங்கித்தமிழ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. சப்ஸ்கிரைப் பண்ணா பத்தாவது பக்கத்தில் கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் இந்த மாதிரி பயனுள்ள தகவல் அப்லோட் பண்ணி நோட்டிபிகேஷனும் வந்து சேரும்.